me a god. You call me a god. எங்கள் இதயங்களில் எந்த விதமான மகிழ்ச்சியுமே கிடையாது. எங்களுடைய குழந்தைகளும் சரி, எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களும் சரி, கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு மனமே வரவில்லை அப்படின்னு பெத்லகேமில் இருக்கக்கூடிய 87 வயது முதியவர் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். இந்த ஊர் ரொம்ப சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பேர் போன ஊர். எங்கள் ஊரில் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில், மீண்டும் பிறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த கிறிஸ்மஸில் நாங்கள் ஒரு குற்றவாளிகளாக நிற்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளை ஒரு பொது ஜனத்தில் ஒருத்தர், 87 வயது வாழ்ந்த ஒரு மனிதர், தனக்கு இருக்கக்கூடிய ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலை வெளிப்படையாக சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும்ல, 1948 இந்த இடத்தையே நம்ம வந்து பிச்சை கேட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ பிச்சை வாங்கின இடத்துலையே இருக்கிறவங்களை வீட்டு ஓனரையே துரத்தி விடக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வும், தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த படுபாதக பாவ செயலை நம்ம செஞ்சதனுடைய விளைவு அடுத்து ஜென்ரேஷன் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகுங்கிறதையும் அவர் உணர்ந்த நிமிடங்களை அல் ஜசீராவுக்கு பேட்டியாக கொடுத்துருக்கார். இது ஒரு புறம். ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், இவங்க தென்னாப்பிரிக்கா இடையில ஒரு முக்கியமான பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி சிறில் ரமபோசா அப்படிங்கிற அந்த நபர் ஏற்கனவே காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நெதன்யாகு போர்க்குற்றவாளிங்கிற வார்த்தையும் முன்னிலைப்படுத்தி அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். இது ரிலேட்டடாக விசாரணையும் தற்போது நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாக வந்த வாரமாக இருக்கிறது. அமெரிக்க போர்க்கப்பல் ஹவுதி ஏவுகணையை இடைமறித்துள்ளது. இடையில ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அட்டாக் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இந்த அட்டாக் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் என்னென்னா, யூஎஸ்எஸ் 11 அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆளில்லா ட்ரோன்களை வந்து செங்கடலில் சுட்டு வீழ்த்துச்சு அப்படிங்கிற தகவல். ஸோ செங்கடலில் நேட்டோ படைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு வணிக கப்பல் போது அப்படின்னா சுற்றி எல்லாருமே இருந்து போர் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய காட்சிகளை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதை தாண்டி இப்போது அமெரிக்க போர்க்கப்பல் டைரக்டாக ஹவுதி பழங்குடிகளோட போர் செய்யக்கூடிய காட்சிகளும், வான்வெளியில் ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் செய்யக்கூடிய காட்சிகளும் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. இது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2 போர்க்கப்பல், 1 நார்வே கப்பல், 1 இந்திய கொடி பொறிக்கப்பட்ட கப்பல், இதன் மீது வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 15 வணிக கப்பலை ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் பிடித்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இதை வெளியிட்டது அல் ஜசீராங்கிற செய்தி நிறுவனம். இதுவரைக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போர்ல இஸ்ரேல் மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில 20,000 மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க, 8,500 மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, 7,000 பேருக்கு மேல காணாமல் போயிருக்காங்க. இடிபாடுகளுக்கு இடையில மட்டும் 6,500 மேற்பட்டோர் இடிபாடுகளுக்கு இடையில துன்பப்பட்டு இன்னமும் கிடக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குநரை கூட்டு போனவங்க, விசாரணைக்கும் கூட்டு போனவங்க இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இப்படி ஏகப்பட்ட மறைந்த நபர்களாகட்டும், இப்போ வாழக்கூடிய மனிதர்களாகட்டும், அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய அச்சம் என்ன அப்படி இருக்குன்னா, எப்போ சாக போகிறோம் அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு தான் தெற்கு காசா பக்கம் ரஃபா எல்லையோரத்தில் மக்கள் வந்து கான் யூனிஸ் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துருக்காங்க, அழுகையோட கண்ணீரும் கவலையும் மடம் உட்காந்துருக்காங்க. இதில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸை கொண்டாட முடியல, லீவ் கிடைக்கலங்கிற ஒரு பெரிய வருத்தத்தோடு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து காசா மக்களை அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் சதம் அடிச்சிருக்கு. சச்சின் தான் சதம் அடிப்பார்னு பார்த்தா, பத்திரிகையாளர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு மக்களுக்காக செய்திகளை சேகரித்து உலகம் அறிய பல்வேறு உண்மை செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அந்த துறையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் 100 பேரை உலகம் இழந்திருக்கிறது. இது தொடர்பாக வந்து சர்வதேச ஊடகவியலாளர் சம்மேளனத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டின் டாசன் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எத்தனையோ உலகப் போர்களை உலகம் கண்டிருக்கு, ஆனால் பத்திரிகையாளர்கள் மீது, மீடியா பர்சன்ஸ் மீது தாக்குதல் நடத்தி அவங்களையும் கொலை செய்யக்கூடிய நிகழ்வு, தெரிந்தே பத்திரிகையாளர்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய இந்த இஸ்ரேலை கண்டிப்பார் யாரும் இல்லை, இதற்கான தண்டனை யார் கொடுக்க போறா அப்படிங்கிற கேள்விகளை தன்னோடது குரல் மூலம் ஓங்கி ஒழிக்க செய்திருக்கிறார். அவரது குரலாக நாமும் இங்கே ஒழித்து கொண்டிருக்கிறோங்கிறது தான்
மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இனப்படுகொலையை உடனே நிறுத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும், இயேசு பிறந்திருந்தார்னா இந்நேரம் காசாவில் இந்த இடிபாடுகளுக்கு இடையில இயேசு கண்டிப்பாக பிறந்திருப்பார், அவரை போய் தேடி போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பெத்லகேமில் இருக்கக்கூடிய மத போதகர் முத்தர் ஐசக் அப்படிங்கிற அந்த நபர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களே, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே, இந்த போரை விரும்பலை அப்படிங்கிறதும், காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளுக்கு இடையில தான் இயேசு பிறந்திருப்பார், அங்கே போய் நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறதுனா அட்டாக் பண்ணுங்கள், நீங்கள் தாக்குவது யாரை என்பது தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்ரேலிய போர் வீரர்களை பார்த்தும், அங்கே இருக்கக்கூடிய கூலிப்படை பார்த்தும், நாட்டோ போர் வீரர்களை பார்த்தும், அந்த வயதான ஐசக் அப்படிங்கிற அந்த மதபோதகர் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை அல்ஜசீராங்கிற செய்தி ஊடகம் செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறது. 5 பிணை கைதிகளுடனான தொடர்பை நாங்கள் இழந்து விட்டோம்னு ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏற்கனவே 3 பிணை கைதிகள் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களை இஸ்ரேல் இராணுவம் மட்டுமல்ல, கூலிப்படையைச் சேர்ந்தவர்களும் நாட்டோவைச் சேர்ந்த நபர்களும் அவங்க பேசக்கூடிய மொழி தெரியாமல் 3 பிணை கைதிகளை சுட்டு வீழ்த்திய நிகழ்வுகளை நம்ம செய்திகளாக வெளியிட்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5 பிணை கைதிகளுடனான தொடர்பை நாங்கள் இழந்து விட்டோம். காரணம் என்னென்னா, இஸ்ரேலுடைய வெடிக்கா சில ஏவுகணைகள் இருக்குல்ல, அதுல 2 வந்து பாத்தீங்கன்னா காலதாமதமா ஏவப்பட்டு அது வெடித்து சிதறியதன் காரணமா இப்ப அந்த 5 பிணை கைதிகள் எங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க, அவங்க இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ் தரையில இருந்து செய்திகளா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது, அவங்க ஓடி வந்தாங்க அப்படின்னா, அவங்களை நோக்கி ஓடி வந்தாங்கன்னா உங்களுடைய கூலிப்படையாகட்டும் நாட்டோ வீரர்களாகட்டும் அவங்கக்கிட்ட சொல்லுங்க, இந்த 5 பிணை கைதிகளை சுட்டு வீழ்த்திராதீங்க, மொழி தெரியாட்டையும் கூட்டு விசாரணை நடனுங்க அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அரபிக்கடலில் இந்தியாவினுடைய அந்த கடற்கரையில் ஒரு டேங்கர் மீது ஏவப்பட்ட ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எல்லையிலிருந்து வந்ததா ஒரு அமெரிக்கா வந்து ஒரு புகார் ஒன்று கிளப்பியிருக்கு. இதை வந்து சேனல் 12 வந்து செய்திகளாக வெளியிட்டிருக்கு. இங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 12 வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. இதுக்கு ஐஆர்ஜிசியினுடைய தளபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மிடில் ஈஸ்ட் பக்கம் நாங்கள் எந்த விதமான கவனத்தையும் செலுத்தவில்லை, அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் எங்களுடைய கவனம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு புறம் என்னென்னா, கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆம்ப்ரை சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப வித்தியாசமானது தான். என்னென்னா, குஜராத்தை தாண்டி, அதாவது நம்ம போர்பந்தர் இருக்குல்ல, அங்கேருந்து 200 கடல் மைல் தொலைவில் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இது சர்வதேச நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி அணிசேரா நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா மீதும் ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. ஸோ உஷாராக இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. யாரையோ வந்து வாயை கொடுக்காதரா, ரொம்ப இழுக்காதரா அப்படிங்கிற கதையாக தான் நம்மளையும் போட்டு இந்த போருக்குள்ளே இழுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சைடில் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போது யாருடைய சதி என்ன வேலை அப்படிங்கிறது மக்களாகி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அஃபீஷியலாக ரிப்போர்ட் வர்ற வரைக்கும். இன்னொரு புறம் என்னென்னா, ஈரானுடைய தலைவர் அலி கமேனி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணியுங்கள்ங்கிற வார்த்தை ஹேஷ்டேக்கோட ஆப் மூலிமா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதி எதிர்ப்பு நாடுகளுக்கு அவர் அறிவுரை ஒன்று வழங்கியிருக்காரு, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், ஹவுதி பழங்குடிகள் எதற்காக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், சொந்த நாட்டு மக்களுக்காகவும் அவங்களுடைய இனத்துக்காகவும் அவங்க ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது சரியா தவறா என்பதை வந்து நீங்கள் முடிவு செய்யுங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரைங்கிறது இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணியுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை ஹமேனி சொல்லியிருக்காங்க. இதை நாட்டோ உள்ளிட்ட நாடுகளும் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய மக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத தாண்டி, உலகம் முழுவதும் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பொருட்களை புறக்கணிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வச்சு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. மாஸ்கோவில் இருந்து 400,000 பீப்பாய், அதாவது அங்கே அவங்க இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பெரிய அளவில் உதவியை செய்கிறது உலக பொருளாதார தடைங்கிறது ரஷ்யா மீது ஏற்கனவே உக்ரைன் போருக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா விதித்ததையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் துருக்கி வந்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கி வந்து எர்டகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நெதன்யாகு போர்க்குற்றவாளிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியிருக்காரு. ஸோ துருக்கியோடு இருக்கக்கூடிய நட்பின் காரணமாக ஆபத்து காலத்தில் உதவி செய்த துருக்கியினுடைய பேச்சை கேட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து வரக்கூடிய எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிச்சதற்கு பிறகு
நிச்சயமாக ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் உதவ முன்வருவார். ஆயுதங்கள், அவருடைய போர்க்கப்பல்களும் மத்திய தரைக்கடல் பகுதியில் வளம் வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான தகவல் அடிப்படையில் ஒரு 5 அல்லது 6 கப்பல் ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு இருப்பதாக செய்திகள் ஒன்று வந்த வணிகமாக இருக்கிறது. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி உறுதிப்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செய்தியையும் நாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியிடுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இஸ்ரேலுடைய குண்டுவீச்சை நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ஐநாவினுடைய தீர்மானமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சத்திற்காக மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீஸ் ஃபயர்லாம் கிடையாது, மக்களுக்கு உணவு எய்டு கொடுக்கறதுக்கு ஓகே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதற்காக அவங்க வீட்டோடலாம் வந்து கை வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் அதுக்கு வாக்களிக்காமல் 13 பேர் மட்டும் ஓட்டளித்து அதனை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து மக்களுக்கு தேவையான எய்டு கிடைக்குங்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஆனால் இப்படி நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் மூலமா உலகத்திற்கு எதை சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நியாயமும் தர்மமும் என்றாவது ஒரு நாள் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை மையமாக வச்சு நாமளும் தொடர்ந்து இயங்குவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.